கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடந்த 12 மாதங்களாக நம்மளை கண்ணின் கருவிழி போல பாதுகாத்த ஆண்டவருக்கு துதி கனம் மகிமையை நம்ம செலுத்துவோம். இந்த வருஷ கடைசியில இந்த வரப்போகிற 2021 கர்த்தாவே எனக்கு எங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தை தாங்க ஆண்டவரே. உம்முடைய வேதத்தின் அதிசயங்கள்ல எனக்கு ஒரு வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்க ஒரு வாக்குத்தத்துக்காக ஆண்டவருடைய பாதத்துல நான் காத்திருக்கும் போது ஒரு அற்புதமான ஒரு பகுதி எனக்கு கிடைச்சது. அதை நான் உங்களோட நான் ஷேர் பண்றேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4 முதல் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். தீர்க்கதரிசியினுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள். 2 வசனத்துல அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். இந்த பகுதியை வாசிக்கும் போது எனக்கு என் மனசுல வித்தியாசமான சிந்தனைகள் ஓடுச்சு. என்ன வந்து இந்த தீர்க்கதரிசியோட அந்த மனைவி போய் எலிசா கிட்ட என்ன சொல்றா அப்படின்னா, உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதே அறிவி. கர்த்தருக்கு பயந்து நடந்த உமது அடியான், அப்ப கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களுடைய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொல்லத்துல சங்கீதம் 128:4 என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். மேல வந்து ஒரு ஃபுல்லா ஆசீர்வாதம், பிள்ளைய, மனைவி, எல்லாரையும் பத்தி, அவனுடைய சம்பத்தி, எல்லாத்தையும் பத்தி ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா நீதிமொழிகள் 14:26 கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா சங்கீதம் 115:13 கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னு சொல்லப்பட்டிருக்குது. சங்கீதம் 22:23 கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள், அவரை கனம் பண்ணுங்கள், அவர் பேரில் பயபக்தியார்கள். அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிறவங்க அவரை துதிக்கணும், அவரை கனம் பண்ணணும், அவரிடத்துல பயபக்தியா இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா சங்கீதம் 25:12 கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியே அவர் பொதிப்பார் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கு. பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, இவ்வளவு காரியங்களும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நம்ம பாக்குற இந்த தீர்க்கதரிசியின் புத்திரன் வந்து எப்படி இருந்திருக்கிறார்னா, கடன் வாங்கினவனா இருக்கிறார், கடன் வாங்கினவரா இருக்க, கடன் வாங்குற. ரெண்டாவது பாத்தீங்கன்னா கடன் கொடுக்க நிர்வாகம் இல்லாததுனால, திருப்பி அடைக்க முடியலன்றதுனால அவங்க பிள்ளைகளை அடிமைகளாக்கி கொண்டு போகிற ஒரு நிலைமையில இருக்கிறாங்க. மூணாவது அந்த அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரே ஒரு குடம் எண்ணெயை தவிர என் வீட்டுல எதுவுமே இல்லை, வறுமை, கஷ்டம், தர்த்தரத்துல இருக்கோம் அப்படிங்கிற ஒரு நிலைமைய அவங்க எடுத்து சொல்றாங்க. ரெண்டு வித்தியாசமா தெரியுதே. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஆசீர்வாதம், அவன் ஆசீர்வதிக்கப்படுவான்னு சொல்லப்பட்டிருக்கே. இதுல எல்லாமே மாறி நடக்குதே, இது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்கார்ந்து வாசித்து பார்த்துட்டு இருக்கும் போது, அவங்க ரொம்ப வேதனையின் உச்சகட்டத்துல இருக்கிறாங்க. அப்ப வந்து அவங்க வந்து எலிசா தீர்க்கதரிசி கிட்ட வந்து தன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்றாங்க. அப்ப எலிசா தீர்க்கதரிசி ஒரு வார்த்தை கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கிறார். நம்மளும் ஒரு நிமிஷம் யோசித்து பார்ப்போம். 2020 நம்ம வந்து போன வருஷம் 19 வருஷ கடைசியில நம்ம எல்லாரும் சர்ச்சுக்கு போனோம், ஆன்லைன் ப்ரேயர் அட்டன் பண்ணோம், கோயிலில் உட்காந்து ஆண்டவரே இந்த வருடம் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணி ஆண்டவர்களிடத்துல நிறைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டோம். நல்ல இன்ட்ரெஸ்டா தான் போச்சு. மார்ச்ல இருந்து டிசம்பர் வரையில என்ன நடந்துச்சுனே நம்மளால சொல்லவே முடியல. நம்ம உயிரோட இருக்கோம், கடவுள் நம்மளுடைய ஜீவனை தப்ப விட்டுருக்கிறாரு, நமக்கு அருமையானவர்கள் நிறைய பேரை நிறைய பேர் இழந்துட்டோம். பாத்தீங்கன்னா இந்த நல்லா ஆரம்பிச்ச வாழ்க்கையில நம்ம ஆண்டவர்கிட்டத்துல கெஞ்சி கேட்ட நிறைய காரியங்கள் வந்து நிறைவேறாமையே போயிருக்கு. பாத்தீங்கன்னா நமக்கு அருமையானவர்களுடைய சுகவீனம் இன்னும் எக்ஸிஸ்ட் ஆயிட்டு தான் இருக்குது.
அவங்க நல்லா ஆனாங்களா அப்படின்னு நமக்கு சொல்ல முடியல. நம்மளால நிறைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வந்து திருமண காரியங்கள்லாம் வந்து ஒரு க்வெஸ்சன் மார்க் ஆயிடுச்சு. நிறைய பிள்ளைகள் வந்து கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள்ல எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக ஆண்டவர் இடத்துல கையேந்தி கேட்டுட்டே இருந்தாங்க. அது பாத்தீங்கன்னா இன்னும் நடக்கவே இல்லை, நிறைவேறவே இல்லை. எல்லாமே வந்து கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு மைனஸாவே தான் போய்கிட்டே இருக்கு. நெகட்டிவ் சைடா தான் நிறைய இருக்குது, பாசிட்டிவ் சைட பார்க்கவே முடியவே இல்லை. பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் தெரியும். அப்ப வந்து நம்மளுடைய வருத்தத்தின் உச்ச கட்டத்துல நம்ம இருக்கிறோம். இந்த டிசம்பர் மாதத்துல நமக்கு கவலையா இருக்கு, நிறைய கவலையா இருக்கு. அப்போ வந்து நம்ம ஆண்டவர் இடத்துல நம்ம நிறைய பேருக்கு வேலை போயிடுச்சு, நிறைய பேருடைய படிப்பு க்வெஸ்சன் மார்க்கா இருக்கு, நிறைய பேருக்கு சுகவீனமா இருக்கு, வருமானம் வந்து போதுமான அளவுக்கு இல்லாம இருக்கு. இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் நம்ம பார்க்கும்போது எல்லாமே நெகட்டிவா இருக்கு. இந்த தீர்க்கதரிசியினுடைய புத்திரனுடைய மனைவி சொல்ற மாதிரி வந்து கடன் வாங்குற ஒரு நிலைமை ஆயிருச்சு, பிள்ளைகள் அடிமையாக போகிற நிலைமை. ஒரே ஒரு குடம் தான் எண்ணெய் இருக்கு வீட்டுல, வேற எதுவுமே இல்லை. இந்த மாதிரி நிலைமையிலதான் இந்த நெகட்டிவ் சைட்ல தான் நம்ம இந்த வருஷ கடைசியில நம்ம வந்து நிற்கிறோம். நிறைய ஆண்டவத்தை கேட்டுட்டு இருக்கோம், கண்ணீரோட கர்த்தருடைய பாதத்துலதான் நம்ம காத்திருக்கோம். என்ன செய்யறது அடுத்து அப்படின்னு தெரியல நம்ம. அப்ப இந்த எலிசா தீர்க்கதரிசி சொன்ன மாதிரி ஆண்டவரு நாங்க உனக்கு என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு கேள்வியை கேக்குற. அப்ப என்ன சொல்ல போற ஆண்டவர் கிட்டத்துல எலிசா அந்த அந்த தீர்க்கதரிசிகளினுடைய அந்த புத்திரனுடைய மனைவிக்கு பாத்திரங்களை எண்ணெயால் நிரப்பக்கூடிய ஒரு கிருபைய, அந்த ஒரு குடம் எண்ணெயை வச்சு அவளுடைய பாத்திரங்கள் நிரம்பும்படியா கர்த்தர் கிருபை செய்தார். தாவீதனுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு போராட்டம், உத்தரவும், கஷ்டம் அப்படின்ற ஒரு வாழ்க்கையில தாவீது சொல்றாரு, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது அப்படின்னு சொல்றாரு. நம்மளால வந்து இப்ப நம்ம இருக்கிற இந்த நெகட்டிவ் சூழ்நிலையில நம்ம அப்படி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு என்ன செய்யணும், என் பாத்திரத்தை நிரப்புங்க ஆண்டவரே, என் பாத்திரத்தை நிரப்புங்க. அறிக்கையிடுவோம், நிரப்புங்கன்னு கேள்வி கேட்டுட்டே இருக்காதிங்க, விசுவாசத்தோட சொல்லுவோம், என் பாத்திரம் தாவிதோட சேர்ந்து சொல்லுவோம், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இதை ஏன் இப்படி நீங்க விசுவாச அறிக்கை பண்ணணும்னா, எபிரேயர் 10:23 நம்மளுடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம், வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. பாருங்க என்ன சொல்றாரு எபிரேயருடைய ஆக்கியம் சொல்றாரு, நம்மளுடைய நம்பிக்கை எது, என்னுடைய நம்பிக்கை என் பாத்திரம், இந்த 2021 என் பாத்திரம் நிரம்பி வழியும், அதுதான் என் நம்பிக்கை. அத நான் என்ன செய்யணும், அறிக்கை இடுகிறதில் என் வாயினால சொல்லணும். எனக்கு வாழ்க்கையில நெகட்டிவா இருக்குதுன்றதே நான் அறிக்கையிடணும்னு நான் சொல்லவே இல்லை, வந்துடணும், அடுத்த சைடுக்கு வந்துடுறேன். 2021 என்னுடைய நம்பிக்கையை நான் அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவும், அசைக்கவே கூடாது. என் நம்பிக்கை என்ன, என் ஆண்டவர் என் பாத்திரத்தை நிரப்புவார். அந்த தீர்க்கதரிசிகளுடைய புத்திர அந்த அந்த மனைவியின் வீட்டுல இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட எல்லாம் பாத்திரத்தை வாங்கி எண்ணெய் ஊத்தினான், எல்லா பாத்திரமும் நிறைஞ்சிச்சு. அதே போல எனக்கும் இப்ப எனக்கு எல்லாமே நெகட்டிவா இருக்கு, ஆனா இந்த நெகட்டிவ்லயே நான் போக மாட்டேன். எனக்கு என்ன நம்பிக்கை என்ன அப்படின்னா, என்ன அசைவில்லாமல் உறுதியா இருக்கணும், என்ன, என் பாத்திரம் நிரம்பி வழியும், என் பாத்திரம் நிரம்பி வழியும் அப்படிங்கிறத நம்ம உறுதியா இருக்கணும். ஏன் உறுதியா இருக்கணும்னா, வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரு. வாக்கு தத்தம் நமக்கு என்ன வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறாரு, இந்த வருஷம் 2021 உன் பாத்திரம் நிரம்பி வழியும், எந்த எந்த இடத்துல நான் லாக் ஆனனும், நான் எந்தெந்த இடத்துல தலை குனிஞ்சனும், அவமானப்பட்டனும், என்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படாம இருந்ததோ, என்னுடைய பிள்ளைகளோ என்னுடைய காரியங்களோ எந்த இடத்துல நான் குறைவிட்டு இருந்தனோ,
அந்த இடத்துல எல்லாம் என் பாத்திரம் நிறங்கி வழியும் அறிக்கையிடுவோம். இந்த இடத்துல என் பிள்ளை வாழ்க்கையில இந்த இடத்துல கட்டாயம் நடக்கும், இது எனக்கு நேரிடும், எனக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு நான் வாயினால நான் அறிக்கையிடணும் சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 10:23 இன்னொரு வார்த்தையை நான் வாசிக்கிறேன். அந்த வசனத்தை நம்முடைய நம்பிக்கையை வசந்த கமிச்சுட்டே வாங்க, நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவும். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. அதனால இந்த வருஷம் 2021 என் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்கிற கர்த்தர், என் பாத்திரம் நிரம்பி வழியும் அப்படின்ற ஒரு விசுவாசத்தை நம்ம அறிக்கையிடுவோம். கர்த்தர் இந்த 2021 நமக்கு அனைவருக்கும் ஆசீர்வாதம் உள்ள ஆண்டா கர்த்தர் மாற்றி தருவார். கண்களை மூடி ஒரு விஷயம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற மகா இரக்கம் உள்ள தகப்பனை, உடைய பாதத்துல நாங்கள் வந்திருக்கிறோம் குறைவுள்ளவர்கள் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களால நிற்க பலன் இல்லை தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் அநேக முறை கீழே விழுந்து எந்திக்கிறவர்கள் ஆண்டவரே. எங்களுடைய வார்த்தைகளினால சிந்தனைகளினால நிறைய விஷயங்களை நாங்கள் வருத்தப்படுத்திருக்கிறோம், எங்களை மன்னியும். ஆனாலும் இந்த வருஷம் எங்களுக்கு ஒரு அருமையான வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறேன். உன் பாத்திரம் நிரம்பி வழியும், என் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்கிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, கடந்த காலங்களிலே ஏற்பட்ட எல்லா நெகட்டிவும் இந்த வருஷத்துல நிச்சயமாக நாங்கள் அறிக்கையிடுகிறோம். ஏன்னா வாக்குத்தத்தம் பண்ணின அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு நம்பிக்கையும் உறுதியான விசுவாசத்தையும் உன் பேர்ல வைக்கிற அன்பையும் அதிகமாய் கட்டளையிடும். உமது வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படே எங்களுக்கு கிருபை செய்யும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமே கெஞ்சி வென்றாடுகிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நன்றி.